வணக்கம். ஒரு வீடியோ பார்த்தேன், மிஸ்டர் அமெரிக்க நாராயணன் பேசினதை போட்டிருக்கா. ஓ, 9 நிமிஷமாக எதை பேசியிருக்க, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்க. அதை பற்றி என்னுடைய கருத்தை உங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை. அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் அவர் கேட்குறாரு, என்ன நடக்கிறது இந்த நாட்டில் அப்படின்னு. அவருக்கு தெரியல, பாவம், ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்ரா அப்படிங்கிற ஒரு யாத்திரையை நடத்தின்னு இருக்கார். நீங்கள் அவர் எதாவது அந்த யாத்திரைக்கு அவர் போனாரா, அந்த யாத்திரையை பற்றி ஏதாவது ட்வீட் போட்டிருக்காரா, ஏதாவது கருத்தை பகிர்ந்துன்னு இருக்காரான்னு நீக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்தது, நான் இன்று ஒரு வைணவனாக மட்டும் வரவில்லை, ஒரு தமிழனாகவும் அனைத்து மதங்களின் சார்பாகவும் நான் இங்கு வந்துள்ளேன். வைணவனாக, தமிழனாக அப்படிங்கிறார், ஏன் இந்துவாகன்னு சொல்ல மாட்டேங்கிறார். வைணவனாக நான் அழுத்தி சொல்கிற, அப்புறம் தமிழனாக அப்படின்னு வர சொல்கிற, ஏன் இந்த பிரித்து உறவுடன் சொல்ல வேண்டியது தானே. அப்போது இந்துக்களில் வைணவன் ஒன்று இருக்குது, தமிழ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவர் சிம்பாலிக்காக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கு சாதி, மதம், மொழி, இனம் இவை அனைத்தும் கடந்து நாம் வந்துள்ளோம். சாதி மதத்தை கடந்து வந்துள்ளோம், எங்க ஜாதி மதத்தை கடந்து வந்திருக்கிறேள், இந்துங்கிற அடையாளத்தோடு அங்கே வந்திருக்கிறேள் நீங்க சொல்றேள், அப்புறம் ஜாதிங்கிற அடையாளத்தை கடந்து வந்திருக்கோமோ, அதுதான் நல்ல பூனல் போட்டு பட்டெல்லாம் நாமளும் நல்லா தெரியற மாதிரி வந்திருக்கேலே, அது உங்களோட குலங்கிறேள், மதங்கிறேள், பாரம்பரியங்கிறேள். என்னது சாணக்கேங்கிற ஒரு டிவியில் நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்க யூடியூப்பில். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு, அதில் நிறைய பேசியிருக்கேன், அந்த டவுட்டுக்கெல்லாம் அப்புறமா வரேன். ஏன் அந்த இன்டர்வியூவில் சட்டப்படாமல் பேசியிருக்கேன், சட்ட காயலையோ, ஈரமாயிட்டோ, தோச்சு காயப்பட்டது, இன்னும் காயில் போல இருக்கு, அதனால் வெறும் உடம்போட பூனூல் நல்லா தெரிகிற மாதிரி வந்திருக்கேன். கேட்டால் இந்துங்கிறேன், ஜாதி கடந்து வந்திருக்கலாம். அப்புறம் தமிழகத்திலே கடந்த ஒரு 60 ஆண்டுகளாக 5% காட்டி பயம் ஏற்படுத்தி 75% பிரித்தாண்டு கொண்டிருக்கின்றார்கள். 60 ஆண்டுகளாக 5% மக்களை எதிரிகளாக காட்டி 75% பிரித்து ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். 60 ஆண்டுகளாக இதை வந்து நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 5% ஏன் வந்து அவள் வந்து ஆபத்தானவா, இவெல்லாம் வந்து ரொம்ப சத்ரு, இவெல்லாம் நம்மளுக்காக எதிரிகள் அப்படிங்கிறத ஏன் காட்டுறான்னா, கொள்கை வழி எதிரிகள்னு ஏன் காட்டுறா அப்படிங்கிறதுக்கான வரலாற்று செய்திகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்னதை வச்சே நான் ஒன்று கேட்குறேன், 60 ஆண்டுகாலமாக, சரி அது உண்மையே வச்சுப்போமே ஒரு வயவர்த்திக்கு, அதுக்கு முன்னாடியிலும் யாரு யாரை காட்டி பிரிவினை பண்ணி ஆண்டுன்றிருந்தது, அதை சொல்லணுமோன்னா 60 ஆண்டுகள் அப்படிங்கிற வாயில் ஈஸியாக வந்துடுதோ. ஏன் அந்த 2000, 2500 ஆண்டுகள் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டேல, பேசுங்கல்ல, நேர்மை இருந்தால் 2000 ஆண்டுகளாக இப்படியெல்லாம் நடந்துட்டு இதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் வந்து 60 ஆண்டுகளுக்கு முன்பாக திராவிட இயக்கங்கள்லாம், 100 ஆண்டுகளுக்கு முன்னாடினு வச்சுக்கோங்க, 60ன்னு சொல்லப்படாது, 100 தோன்றி இது மாதிரிலாம் பண்ணித்துன்னு சொல்லுங்கல்ல பார்க்கலாம். 5% காமிச்சு 75% இப்படி வாழ்ந்துட்டாலாம், இடஒதுக்கீடு இன்ன வரைக்கும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பாவம் அவளை கஷ்டப்பட்டுருக்கா, அதுக்கு எதிராக ஏதாவது குரல் கொடுத்துருக்கோ, இடஒதுக்கீடை வந்து சரியாக ஃபாலோ பண்ணலை, இன்னும் நிறைய சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஏதாவது பேசியிருக்கோம். 5% காமிச்சு பயமுறுத்தி 75% பிரித்தாண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அந்த 75%க்கான இடஒதுக்கீடு சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா, அவள் எல்லாரும் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டாளா, அவளுக்கான ரெப்ரசன்டேஷன் இந்த சொசைட்டியில் இருக்கா, அவளுக்கான ரெப்ரசன்டேஷன் இந்த கவர்மெண்ட் சிஸ்டமில் இருக்கா, லீகல் சிஸ்டமில் இருக்கா, அதை பற்றி எதாவது பேசுங்களே. அப்புறம் இது வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்குமான நடக்கிற போட்டியா, இல்லை, கடவுள் நம்பிக்கை இருக்கின்ற கூட்டத்தில் ஒரு சிறு கூட்டத்திற்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கின்ற கூட்டத்தில் ஒரு பெரும்பான்மையாக இருக்கின்ற கூட்டத்திற்குமான உரிமை போராட்டம், அதை கடவுள் நம்பிக்கை இல்லாதவ முன்னெடுத்து போராடுற அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவா கூட எல்லாருடைய உரிமைக்காகவும் போராடலாம், பட் யாரும் வந்து போராட மாட்டேங்கிறாள், என்ன பண்ணுறது. அப்புறம் வந்து தமிழ் தமிழ் என்று பேசுபவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அரங்கனின் முன்னிலையை செல்வது தமிழகத்தின்
தமிழ் ஆழ்வார்கள் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தம் பின்பு வருவது வேறும். அதெல்லாம் இருக்கட்டும், கருவறையில் எது இருக்கு? தமிழ சமஸ்கிருத மந்திரமா? தமிழனாக வந்திருக்கிறேன், வைணவனாக வந்திருக்கிறேன் அப்படின்னு பெருமை பீத்தினேல, கருவறைக்குள்ள தமிழில் தான் அர்ச்சனை பண்ணுறாளா? தமிழ் தான் டிஃபால்ட் அர்ச்சனையாக இருக்கா? சமஸ்கிருதத்தில் வேணும் என்றவர்கள் சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை பண்ண முடியும். நான் போட்டிருக்கா தமிழிலும் தானே போட்டிருக்கு. அது தமிழனா உங்களுக்கு இப்போ கோபம் வந்திருக்கணும், வருமா? வராது. எப்படி வரும்? நான் அதை ஏங்கிறத அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் வந்து இதை அணிந்தால் நாங்கள் அறுத்து விடுவோம் என்றாரு. அணிந்து வந்திருக்கிறேன் அவர்களுக்காக. எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்டும், ஏனென்றால் நான் சொல்கிறேன், அப்படி அவர்கள் ஏதாவது செய்ய துணிந்தால் என்னுடைய கிறிஸ்துவ நண்பர்கள், என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள், என்னுடைய இந்து தலித் நண்பர்கள், இந்து ஒன்னிய நண்பர்கள், இந்து கவுண்டர் நண்பர்களை தாண்டித்தான் வர வேண்டும். ஒருத்தர் பூணூல் அர்ப்பணே சொல்லல, பார்ப்பனத்து முறை அர்ப்பேன் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் பூணூல சிம்பாலிக்கா சொல்றாரு. நீங்க வந்து கிறிஸ்டின்ஸ் இஸ்லாமியர்கள் நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், இந்து தலித், இந்து கவுண்டர், இந்து வன்னியர், இந்துன்னு சொல்லுங்கள, அதனே இந்து ஜாதி. அப்போ ஜாதிங்கிறது தான் இந்து மதம்ங்கிறது நீங்க ஒத்துக்கிறேன். வைணவனாக வந்திருக்கிறேன், தமிழனாக வந்திருக்கேன்னு சொன்னது சும்மா டைலாக் இல்லையா, சும்மா பேருக்கு. இந்து தலித், இந்து கவுண்டர், இந்து வன்னியர், இப்படி இந்துக்களை இப்படி ஜாதி ரீதியாக வர்ண ரீதியாக பிரிச்சு வச்சு யார் எவ்வளோ வருஷமா ஆண்டுருக்கா? இப்போ தெரியாதா யார் யாரை காமிச்சு பயமுடுத்தி, எதை காமிச்சு பயமுடுத்தி ஆண்டுருக்கான்னு? இல்லை சாதி நல்லிணக்கத்தோடு வந்துருப்பான். ஜாதிங்கிறதே ஒரு கொடிய விஷயம், அது எப்படி நல்லிணக்கத்தோடு இருக்க முடியும்? ஜாதி ஆணவ கொலை நடக்கிறது, ஜாதி கலவரம் நடக்கிறது, ஜாதி வெறியில் கொலை நடக்கிறது. அப்போ ஜாதிங்கிறது எந்த மனித சமூகத்துக்கு ரொம்ப எதிராக இருக்கிறதுன்னு தெரியறது. ஆனால் உங்களுக்கு ஜாதி இருக்கணும். இவர் இந்து பார்ப்பாராம், வைணவனா இருப்பாராம், தமிழனா இருப்பாராம், ஆனால் ஜாதி இருக்கணுமா? இது என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு ஜாதி இருக்கணும், ஜாதியின் பெயரால் நடக்கக்கூடிய வன்முறைகள் இருக்கணும், கொலைகள் இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தாதான் ஒரு பிரிவினர் மட்டும் சுகபோகமாக இருக்க முடியும், உயரிய அந்தஸ்தில் இருக்க முடியும். ஜாதி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னா இப்படி ஜாதிக்கு ஜாதியின் பெயரால் நடக்கக்கூடிய கொடுமைகள் வந்து இருக்கணுங்கிறது ஆசைப்படுறான்னு அர்த்தம். ஒன்றுனதுனால பிரச்சனைனா அது அழிச்சு தானே ஆகணும். ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமே எதிரானதுன்னா அது அழியணும்னு தானே நினைக்கணும். ஜாதி நினைக்கத்தோடு இருக்கணும், ஜாதி இருக்கணும்னு யாரானு நினைப்பாளோ? மரபுகள் என்பது ஒரு கோவிலுக்கோ ஒரு இனத்திற்கோ ஒரு தமிழ் என்ற ஒரு மொழிக்கோ மட்டுமல்ல, மரபை மறந்தால் நம்மை உலகம் மறந்துவிடும், நாடு மறந்துவிடும், இந்த நாடே காணாமல் போய்விடும். வெறும் மட்டையா மரபுகளை காப்போம் மரபுகளை காப்போம்னு சொல்றீர்கள், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மரபுகள்னா என்னென்ன? நீங்க அந்த சாணக்கிய டிவில இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் அதில் பார்த்தேன், நான் வந்து இந்த குலத்தில் பிறந்தேன், நான் வந்து பிராமணனாக இருக்கிறேன், நான் வந்து பூணல் போட்டு விடுகிறேன். வாத்தியார் வச்சு பூணல் போடல, நீங்களே போட்டுருக்கீர்கள், நீங்களே ஒரு அரைகுறன் நீங்களே சொல்லிக்கிறேன், அப்புறம் நீங்க பூணல் போட்டுருக்கீர்கள், உபநயனம் பண்ண முடியாது. ஏன் உபநயனம் பண்ண முடியாதுங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டே அப்படின்னா கடவுள் இழுத்து மூடிடலாங்கிற மாதிரி பண்ணிடலாம். ஏன் உபநயனம் பண்ண முடியாது? தைரியம் இருந்தால் சொல்லுங்கல்ல. இப்போ சரிப்பா நான் என் மனதுக்கு பட்டதை செய்கின்றேன், நீங்க ஒருத்தர் பண்றதுனால எல்லாம் ஆயிருமா? இப்போ பிராமணா எல்லாரையும் ஒரு குழுவா அமைச்சு உங்களை மாதிரி நல்ல எண்ணத்தோட இருக்கிறான், இந்த ஜாதி நல்லிணக்கம் அப்படின்லாம் சொல்றீங்களே, இந்த மாதிரி நல்ல எண்ணத்தோட இருக்கிற ஜாதி பிராமணர்களை ஒன்று கூட்டி ஒரு அமைப்பா உருவாக்கி நாம இனிமே வந்து எல்லாரும் சமந்தான், எல்லாரும் புனல் போட்டுக்கலாம், யார் வேணாலும் போட்டுக்கலாம், விருப்பம் இருக்கிறவா போட்டுக்கலாம், அதுக்காக உபநயனம் செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு உபநயனம் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கல்ல. யாருக்கு வேணும்னாலும் பூனல் போடுவோம். பூனல் போட்டுட்டு அவளை எந்த வர்ணத்தில் சேர்ப்பு? பிராமண வர்ணத்துலையா? இப்போ சூத்திர வர்ணத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சூத்திரன்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கேன், அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்போ நீங்க இதை சொல்லணும் இல்லையா, பூணல் போட்டுட்டு அவ்வாறு நீங்க எந்த வர்ணத்தில் சேர்க்க போறேன். நானே ஒரு அழகுறேன், நான் சரியா சாஸ்திரங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ
பூனல் போட்டுருக்க நீங்கள் அதெல்லாம் பண்ணலைன்னா எந்த வர்ணத்தில் வருவேன்னு நீங்கள் சொல்லணும் இல்லையா. அப்புறம் உங்களோட சில ட்வீட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் 1st January 2019 போட்டிருக்கீங்க. வைணவ ஆழ்வார்களில் ஒருவர் தலித், ஆகம விதிகளை கற்றுக்கொண்டு முறையாக செயல்பட்டால் தலித்துகள் கோவில்களில் பூஜை செய்யலாம். ஏன் அவள் தலித்துன்னு சொல்கிறேன், இல்லைனா பூனல் போட்டாச்சு பிராமணன் சொல்லலாமே, ஏன் சொல்ல மனசு வர மாட்டேங்கிறத. எனக்கு தெரிந்தவரை ஆகம விதிகள் சாதியை பார்ப்பது என்னடா அது. நான் பிராமணர், பிராமணர் அல்லாத ஒரு பூஜை செய்யும் கருவறைக்குள் செல்ல முடியாது. நீங்க செல்ல முடியாதுங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. ஏன் மற்றவாளால போக முடியலங்கிறதுதான் பிரச்சனை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா போங்க, போகாம இருங்க. போகணும்னு நினைக்கிறவால ஆகமத்தின் பெயரால தடுக்கிறாளே, அதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கலாம். அதுல வேற நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இன்டர்வியூல வந்து கோவப்படுறீங்க, யார் எப்படி சூத்திரன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சூத்திரன் சொன்னது யாரு? நாலு வர்ணம் இருக்குங்கிறது வேதத்துல இருக்கு, வேதன் பகவான் கொடுத்தது அப்படிங்கிற. அதுக்கு ஒரு பகவத்கீதை கிருஷ்ணர் வேற சொல்றாராம், நாலு வர்ணங்களையும் நானே படைத்தேன்னு, அதை மாற்றவே முடியாதுன்னு சொல்றாராம். அப்ப சூத்திரன் சொன்ன ஒரு யார் சொன்னா யார் சொன்னான்னு கேட்டு அப்ப கேட்டுறேன்ல, மனு கூட தான் சொல்லியிருக்க. இப்ப என்ன பண்ண போறேன், மனுங்கிறவன் பதில செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். மனுஷ்மதிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி அதில் நாலு வர்ணம் இருக்குது, அஞ்சாவதா பஞ்சம் வர்ணம் ஒன்று இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னென்ன தர்மங்கிறதெல்லாம் எழுதிட்டு போயிட்டான். என்ன பண்ண போகிறீ இப்போ அவரை போய், அவர் உயிரோடு இல்லை ஆனால் அவருக்கு வச்ச செலவு இருக்குது, முடிஞ்சால் ஏதாவது பண்ணுங்கள. அது எப்படி நீ வந்து சூத்திரர்னு சொல்லுவே அப்படின்னு. எழுதி வச்சிருக்கிறத எடுத்து சொல்லும் போது இவ்வளோ கோபம் வருதுன்னா, அப்போ எழுதி வச்சிருக்கும் போது அதை கேட்கும் பொழுது அதனால் ஒடுக்கப்பட்ட வாழ்க்கை எவ்வளோ கோபம் வரும். எழுதி வச்ச சொன்னதுக்கே கோபம். தனி ஆவர்த்தனை யார் வேணாலும் பண்ணிடலாம். ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களோட உரிமைக்காக பேசுறதுங்கிறதோ ரொம்ப கஷ்டம். அப்புறம் இன்னொன்று, இதுவும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கேன், 20 December 2017 போட்டிருக்கேன். இன்று யாரும் பிராமணரோ சத்திரியரோ இல்லை, நான் சத்திரிய வைசிய சூத்ர தலித் பிராமணன். என்னது இது, ஏதாவது உலக வேண்டியது. இப்படி ஒரு ட்வீட்டு. அடுத்தது ஒரு ட்வீட்டு, நான் உண்மையான பிராமணன் இல்லை, அரசியல் செய்வதால், வியாபாரம் தொழில் செய்வதால், நிலத்தில் விவசாய வேலை செய்வதால், சில நேரங்களில் பூஜை சந்தியாவந்தனம் செய்வதால், என் வீட்டில் அப்புறம் பல குடிசை பகுதிகளில் கக்கூஸ் கழுவியதால் சத்திரிய தலித் பிராமண வைசிய சூத்திரனாகிறேன். கக்கூஸ் கழுவுறனுக்கு இப்படி பேர் வைக்கலாங்கிற ரைட்ஸ் யார் கொடுத்தது? அது ஒரு வேலை, ஸ்கேனஞ்சர் வேலை, ஸ்கேனஞ்சர் வேலை யார் வேணாலும் செய்யலாம்ல, அதை ஒரு தொழிலாக அவன் பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஜாதியாக வச்சது யாரு? அதை பிறப்பின் அடிப்படையில் மாத்தினது யாரு? அதை கேட்கணும்ல. இப்போ நீங்கள் இன்னொரு ட்வீட்டில் சொல்லியிருக்கலாம் பாரு, நான் கிடைச்சதுன்னா சொல்கிறேன், நான் வந்து பூஜை செய்யும்பொழுது பிராமணனாக இருப்பேன், விவசாயம் செய்யும்போது வைஷ்ணவனாக இருப்பேன், வியாபாரம் செய்யும்போது வைஷ்ணவனாக இருப்பேன், இந்த மாதிரி கக்கூஸ் கழுவும்போது வந்து தலித்தாக இருப்பேன். அப்போ எதுக்காக உங்களுக்கு முதல்ல பூனல் போட்டுது? எந்த காரணத்துக்காக? நீங்கள் 8 வயசுலேயே பூஜை பண்ண ஆரம்பிச்சோல, வேதம் சொல்ல ஆரம்பிச்சோல, உங்களுக்கு பூனல் போட்டுறதுக்கு பை பர்த் தானே உங்களுக்கு பூனல் போட்டிருக்கு. அப்புறம் அந்த பூனலை வர காட்டின் வந்து அறுப்பேலாம் அறுப்பேல, நான் என் குலம், நான் பிராமணனாக இருப்பதில் பெருமை, இதில் எந்த தவறும் கிடையாது, எனக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, எங்கள் குலத்துக்குன்னு ஒரு இது இருக்குது, ஆனால் நான் கக்கூஸ் கழுவும் போது இவனாக இருப்பேன், விவசாயம் பண்ணும்போது அவனாக இருப்பேன், அந்த பேரை வைக்கிற ரைட்ஸ் யார் கொடுத்தது? நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு? எந்த தமிழ் இலக்கியத்தில் இந்த மாதிரி பிறந்து இந்தந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்குலாம் பேருன்னு இருக்கு? அதை தமிழர்கள் ஒத்துக்கவே இல்லையே. ஆனால் நானும் வைஷ்ணவன், நானும் தமிழன்னு வந்து சொல்லி அந்த வர்ணாசிரமத்தை கொண்டு வந்து இருக்கிற தமிழர்கள் மேலே திணிக்க வேண்டியது, அதை தான் எதிர்த்துன்னு இருக்கோம். புரியுதா? பல குடிசையில் இப்போ கக்கூஸ் கழுவினா தொழிலாக செஞ்சல நீங்கள், பிறப்பின் அடிப்படையில் அதான் உங்களுக்கு தொழிலாக இருந்ததா? எதுக்காக உங்களுக்கு பூனல் போட்டுருக்கா? நீங்கள் அந்த குளத்தில் பிறந்தே பிராமணர், பூனல் போட்டுண்டாச்சு, அப்போ கக்கூஸ் கழுவுறதே தொழிலாக வச்சுருக்கிறவா? வீட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு பேர் என்ன? பிறப்பின் அடிப்படையில் அப்போ அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறலனோ, அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ அவளுக்கு நீங்கள் பூனல் போட்டு விட்டலாம் பிராமணனாக மாறிடுவாரா? இல்லை நீங்கள் வந்து அந்த கக்கூஸ் கழுவும் போது பூனலை கழட்டி வச்சுட்டு நான் இப்போ இது வந்து சூத்திரனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணல, அது உங்கள் தொழிலாக நீங்கள் செஞ்சலா? சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு சோஷியல் ஒர்க் அப்படின்னு காட்டுறதுக்காக தானே இப்போ செஞ்சுருக்கேன். பூனலை போட்டுட்டு பூனலை காமிச்சுட்டு வெறும் உடம்போட பேட்டி கொடுக்கறச்சே தெரியறதே, உள்ளுக்குள்ள சிந்தனை என்னவா இருக்குது அப்படின்னு. இன்னொரு ட்வீட்டு ஒன்று,
21 July 2018 அப்போ போட்டிருக்காரு. உண்மைதான், என் முஸ்லீம் கிறிஸ்துவ ஹிந்து தலித் பிராமண நண்பர்களுக்கு உதவியா இருப்பது எனக்கு பெருமையே. ஹிந்து தலித் பிராமண நண்பர்களுக்கு, அப்ப ஹிந்து வேற தலித் வேற பிராமணர் வேற, அப்படிதானே? ஏன் வெறும் இந்துங்கிற ஐடென்டிட்டியோட உங்களால வர முடியல? அதுல நான் வைஷ்ணவன், அதுல நான் பிராமணன், எங்களுக்குன்னு ஒரு குலம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு குலப்பெருமை இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. அந்த பழக்க வழக்கம்ங்கிற பேராலதான் பார்ப்பனர் அல்லாத மக்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தீண்டாமை பார்த்துட்டு இருக்கோம். நான் இந்து மதங்களை பற்றியோ என்னுடைய கோட்பாடுகளை பிராமண கோட்பாடுகளை பற்றியோ நன்கு அறிந்தவன் அல்ல. உங்கள் சிலைகளில் உருவகப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு அடையாளமே. அதாவது நீங்க என்ன சொல்ல வரையில் அப்படின்னா, இந்த வேலை செய்யறத பிராமணனா இருப்பேன், அந்த வேலை செய்யறத சத்திரியனா இருப்பேன், இந்த வேலை செய்யறத வைஷ்ணவனா இருப்பேன், இந்த வேலை செய்யறத சூத்திரனா இருப்பேன், இந்த வேலை செய்யறத தலித்தா இருப்பேன், அப்படின்னு பிரிச்சு பார்க்கிற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. அப்படி பார்க்க கூடாது. அதுதான், அதுக்கு தான் இந்த வீடியோவை அவருக்கெல்லாம் பார்க்குற மக்களுக்காக சொல்றேன். ஒரு மனிதனை இப்படி வர்ணத்தின் பெயரால் பிரிச்சு வைக்கிறதுக்கான உரிமை யாருக்கு, யார் யார் கொடுத்தது? நிறைய உளறலான பேச்சு, நிறைய உளறலான ட்வீட்டு. நான் பிராமணன் தான், பூனல் போட்டுவிடுவேன், ஆனால் உபநயனம் பண்ண முடியாது, எனக்கே எதிர்ப்பு இருக்குது, எதுவும் பண்ண முடியாது, நான் இந்த வேலை செய்யறச்ச இப்படி இருப்பேன், அந்த வேலை செய்யறச்ச அப்படி இருப்பேன். அப்போ பிறப்பின் அடிப்படையில் உங்களுக்கு பூனல் போட்டது ஏங்கிறதுக்கு நீங்கள் சொல்லணும்ல? தப்பு தப்பு, அவள் எந்த தொழில் எடுத்துக்கிறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறமா பின்னால் டிசைட் பண்ணிப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே? பிறப்பின் அடிப்படையில் பூனலை போட்டுண்டு, சும்மா நானும் தலித்து, நானும் வந்து தமிழ, நானும் வைஷ்ணவ அப்படின்னு சொல்லிட்டு யாரை ஏமாத்திருந்து இருக்கிறது? கிளியரா சொல்லணும் போனோம், வர்ணாசிரமம் வேதத்தில் இருக்கு, பகவத்கீதையில் இருக்கு, அதை எதிர்க்கிறேங்களா இல்லையா? அதை சொல்லணும்ல? அதை விட்டுட்டு நான் பூனல் போடுவேன், நான் வந்து என்னுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறேன், என்னுடைய பழக்க வழக்கத்தை மதிக்கிறேன், நான் வந்து உயர்ந்தவன்லாம் கிடையாது, அதாவது நான் உயர்ந்தவன் இல்லைன்னு சொல்லல, நான் உயர்ந்தவன், அதனால மற்றவங்களை நான் உயர்ந்தவர்கள் இல்லைன்னு நினைக்கல. உயர்ந்தவன்னு சொன்னாலே தாழ்ந்தவன் ஒரு சொல்லு இருக்க போது இல்ல, புனிதம்னு சொன்னாலே தீட்டுங்கிற ஒரு சொல்லு இருக்க போறது இல்லையா? இப்பெல்லாம் யாருமே வந்து உண்மையான பிராமணர் இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்க பூனல் போட்டுருக்கே? இப்பதான் யாருமே உண்மையான பிராமணனே இல்லையே, எதுக்கு எல்லாரும் பிராமணனா இருக்கணும்? வேண்டாம், விட்டு வச்சுடலாமே. பிராமணனா வாழறது கஷ்டம், பிராமணனா வாழறது கஷ்டம்னா எதுக்கு பூனல் போட்டுட்டு சுத்துவானே? நீங்க பூனல் போட்டு மத்த வாழ்க்கை என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்க வரலாம். பூனலை போட்டுண்டு நாங்கள்லாம் பிறப்பால் உயர்ந்தவர்கள்னு காட்டிண்டு நான் எங்க அப்படி சொன்னேன், எல்லாரும் சமம் தானே சொன்னேன் அப்படின்னு நீங்க வாய்க்கு வாய்க்கு சொல்றேன். ஆனா ஒரு பப்ளிக் இன்டர்வியூல இவ்வளவு பேர் பார்க்க போறாங்கிறது இன்டர்வியூல சட்டை போடாம பூனலை காட்டிண்டு இன்டர்வியூ கொடுக்கும் போதே தெரியாது. அதே மாதிரி அந்த இது மரபை காப்பாத்துவோங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு அங்கோ சரதரம் வந்து உடம்பு சுத்தின்னு சட்டை போடாம வந்தபோதே தெரியறது. உங்களோட பிறப்பில் உங்களுக்கு பெருமை இருக்கிறது, அந்த பிரிவிலேஜ் அனுபவிச்சுண்டு இருக்கிறவா எல்லாரையும் கதை சொல்லிட்டு டைவர்ட் பண்ணிட்டு ஏமாத்தி சுத்தின் இருக்கேன். உபநயனம் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்கள. நீதிமன்ற உத்தரவை அவர் மீறி இருக்காரு, இப்பவும் சொல்றேன், எப்படி மீறி இருக்காருன்னா, நீதிமன்றம் 5:30 மாலை 5:30 ஆறு மணிக்குள்ளாகத்தான் அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தது. இந்த செய்தியை அவர் மீறி இருக்காருன்னு சொல்ல வர செய்தி ஏன் தடுக்க பாத்துருங்க? நீங்க மீறி இருக்காங்க. உங்களுக்கான நேரம் என்ன கொடுத்தாங்க சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அமைப்பு நேரம் என்ன நேரம்?